குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு டீ டைம் ட்ரீட்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெபோசிஷன். ஸோ இன்னைக்கு மார்னிங் செஷன்ல நம்ம ப்ரெபோசிஷன்ஸோட டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட சின்ன சம்மரி தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் விர் ஆல்சோ கோயிங் டு சி சம் எக்ஸசைஸ். ஸோ இன்னைக்கு மார்னிங் நம்ம பார்த்தோம் வாட் இஸ் அ ப்ரெபோசிஷன். ப்ரெபோசிஷன் அப்படின்னா என்ன? ப்ரெபோசிஷனும் அட்வர்பும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பிளேஸ் அண்ட் டைம் தான் முக்கியமா வந்து ப்ரெபோசிஷன்ஸ் குறிக்கும். அட்வர்ப் மாதிரியே அட்வர்ப் எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறதுக்கு அடுத்து டைம் பிளேஸை குறிக்கும். பட் ப்ரெபோசிஷனுக்கும் அட்வர்ப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு ப்ரெபோசிஷன் வந்துச்சுன்னா வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு நவுனோ இல்லை ஒரு ப்ரோனோனோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ப்ரீ பொசிஷன் அப்படின்னு அதை சொல்கிறோம். ஒரு நவுன் இல்லை வந்து ஒரு ப்ரோனவுனுக்கு முன்னாடி பொசிஷனில் தான் அது எப்பயுமே வருங்கிறதுனால ப்ரீ ப்ளஸ் பொசிஷன் அப்படின்னு உங்களை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அண்ட் வி ஹவ் ஆல்சோ சீன் ஹவு ஒரு நவுன் வந்து என்ன ஒர்க்லாம் பண்ணுது. அண்ட் அது நவுனோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா, டு பி தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரெபோசிஷன். ஒரு ப்ரெபோசிஷனோட ஆப்ஜெக்டாக வந்து இருக்கணும். ஒரு நவுனோட ஒன் ஆஃப் த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீங் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரெபோசிஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெபோசிஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் ப்ரெபோசிஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹவ் சீன் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ரெபோசிஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸ். ஸோ ஒரு விஷயம் எங்கே நடக்குது, எங்கே இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறத நம்ம ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஆன்சர்ஸ் த க்வெஸ்சன் வேர். ஸோ என்ன என்னெல்லாம் அதுக்கு நிறைய ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணோம், அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இன் அப்படின்னா ஒரு ஒரு இதுக்கு உள்ள அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ எம் இன் தி ஹவுஸ், ஐ எம் இன் இஸ் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இன். ஆன் அப்படின்னா மேலே, ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஆன் த ட்ரெயின். ஸோ ஆன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ஆன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ட்ரெயினுக்குள்ளே போகிறது இல்லை, காருக்குள்ளே நம்ம வளைஞ்சு போகும்போது இந்த கார் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயினை வந்து நம்ம அப்படியே தான் ஏறுறோம். ஸோ அப்போ நம்ம வந்து ட்ரெயின் பிளேன் எல்லாம் வந்து ஆன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஜென்ரலாக ஆன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் இஸ் ஆன் த பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பால் இஸ் ஆன் த டாப் ஆன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கிறத ஆன்னு சொல்லுவோம். அண்டர் அப்படின்னா இதுக்கு இப்போ இங்கே இருக்குது, இப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு இப்போ இங்கே வந்து வி ஜஸ்ட் சே தட் தேர் இஸ் அ டேபிள். அந்த டேபிளுக்கு கீழே இங்கே இருக்குதுங்களா? அப்போ நம்ம என்ன சொல்வோம், த பால் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அண்டர் த டேபிள். இது கவர் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, ஆனால் அதுக்கும் இதுக்கும் கேப் இருக்குது. ஸோ இட்ஸ் அண்டர் த டேபிள். தென் பிஹைண்ட், பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி இருக்குது, பிசைட் அப்படின்னா பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் ப்ரெபோசிஷன் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெபோசிஷன் ஆஃப் டைம், காலத்தை குறிக்குது. வென் சம்திங் ஹட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரெபோசிஷன் ஆஃப் டைம். ஸோ நம்ம அதில் என்னெல்லாம் பார்த்தோம், இன் ஆன். ஸோ ஐ வில் கம் இன் டைம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு உள்ளே நான் வந்துடுவேன், ஓகேங்களா? அந்த டைமுக்கு முன்னாடியே கூட நான் வந்துடுவேன். ஆன் டைம் அப்படின்னா அந்த 7 o'clock, 7 o'clock நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இன் எதுக்கெல்லாம் பார்த்தோம், இன் 1960 அப்படின்னு சொல்லி நம்ம இயர், ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டைம், ஓகேங்களா? ஒரு லாங் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசனுக்கெல்லாம் நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம். சம்மர் இல்லை இந்த ஒரு இராவை சொல்கிறோம் அப்படின்னா இன் திஸ் ஹோல் இரா, இந்த விக்டோரியன் பீரியட், விக்டோரியன் பீரியடை ஃபுல்லாக சொல்கிறோம்னா இன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் டேட் அதுக்கு ஆன் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு டே மண்டே டியூஸ்டே, ஆன் மண்டே ஆர் டியூஸ்டேக்கெலாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அட் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், அட் 9 o'clock, அட் தி மிட் நைட், யூனோ அட் நைட் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் நம்ம வந்து அட் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் அப்படிங்கிறது அதை கடந்த நிலை, ஓகே? இட்ஸ் குவார்ட்டர் பாஸ்ட் 9 அப்படின்னா 9 ஆகி குவார்ட்டர் டைம் முடிஞ்சிருக்கு, அதாவது 15 minutes முடிஞ்சிருக்குனா இட்ஸ் குவார்ட்டர் பாஸ்ட் 9 அப்படின்னு சொல்லுவோம். அதை முடிஞ்சிருக்கு, தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதே பாஸ்ட்டை வந்து நம்ம ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஷீ வாக்ட் பாஸ்ட் ஹிம் அப்படின்னா அவனை தாண்டி அவள் சென்றாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ தாண்டி போகிறது, ஓகேங்களா? ஆஃப்டர் அப்படின்னா இந்த டைமுக்கு அடுத்து, பிஃபோர்னா அந்த டைமுக்கு முன்னாடி, அன்டில் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம். ஸோ ஐ டிட் நாட் ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் எஸ்டர்டே அன்டில் 12 o'clock அப்படின்னு சொல்லுவோம். அல்டில் 12 p.m. அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங்லேருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கணும், லெட்ஸே 9 o'clock நான் சாப்பிட்ருக்கணும், ஆனால் அப்போத்துலேருந்து நான் சாப்பிடாம 12 o'clock தான் சாப்பிட்றேன். ஸோ அன்டில் 12 o'clock நான் சாப்பிடல. ஸோ 12 o'clock அப்புறமா நான் சாப்பிட்டுட்டேன், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து அன்டில் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன். ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் அடுத்த டைப் ஆஃப் ப்ரெப்போசிஷன். ஒரு விஷயம் இதுவுமே வந்து பிளேஸை தான் குறிக்குது, பட் எந்த டைரக்ஷனில் நடக்குது அப்படின்றத தான் சொல்கிறோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா பாக்ஸ்லேருந்து வெளியில் போகுது, இன்டூ த பாக்ஸ்னா பாக்ஸுக்கு உள்ளே வருது. அண்ட் அது மோஷனையும் சில டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மோஷனையும் குறிக்கும். ஸோ இன் அப்படின்னா உள்ளே இருக்கிறது, ஆன் அப்படிங்கிறது மேலே இருக்கிறது, இன்டூ அப்படின்னா
உள்ள வர்றது அந்த அந்த செயல் அந்த மோஷனையும் குறிக்குது. ஆன் டு அப்படின்னா மேலே வர்றது அதையும் குறிக்குது. ஸோ ப்ரெப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் வந்து நான் வந்து மேலே போயிட்டுருக்கேன் ஐம் கோயிங் அப், இல்லை கீழே வரேன் ஐ எம் கோயிங் ஐ எம் நோ ஐ எம் கம்மிங் டவுன், இல்லை நான் அதுக்குள்ளே போகிறேன் அது வழியாக போகிறேன். த்ரூ த கேவ்ஸ் ஐ ட்ராவல் ஐ நோ ஐ வாக்ட் த்ரூ த கேவ்ஸ்னால் நிறைய கேவ்ஸ் இருக்குது இப்படி இந்த கேவ்ஸ் வழியாக நான் நடந்து வந்தேன். ஸோ இட் இஸ் த்ரூ த வுட்ஸ், வுட்ஸ்னால் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணோம், நிறைய ட்ரீஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்கும், ஃபுல்லாக மேலே கவர் ஆகிருக்கு. அப்போ நான் வாக்ட் த்ரூ த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இன்டூ, இன்டூ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஷீ ஃபெல் இன்டூ த ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ரிவருக்குள்ளே குதிச்சாங்க. ஓகே, அந்த மோஷனு சொல்லும் பொழுது இன்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே குதிச்சாங்க ஆனால் டூ த ரிவர், எது நோக்கி குதிச்சாங்க, ரிவரை நோக்கி குதிச்சாங்க. ஸோ இன்டூ த ரிவர். நெக்ஸ்ட் ப்ரெப்போசிஷன் ஆஃப் ஏஜென்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு செயலை யார் செஞ்சாங்க, அவங்க தான் வந்து ஏஜென்ட். எதை வச்சு செஞ்சாங்க, அதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ த டின்னர் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை மீ. அப்போ யார் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணாங்க, பை மீ. ஸோ அப்போ நம்ம வந்து ஏஜென்ட்டை வந்து பை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஐ ரோட் திஸ் எஸ்ஏ வித் மை நியூ பென். அப்போ அந்த வித் நியூ பென்னுங்கிறது என்னங்க, இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன், வித் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ப்ரெப்போசிஷன் ஆஃப் ஏஜென்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த நாலு டைப் ஆஃப் ப்ரெப்போசிஷன்ஸ். ஸோ இது இல்லாமல் நாம் சில ப்ரெப்போசிஷன் எக்ஸப்ஷனல் கேசஸ், ஸ்பெஷல் கேசஸில் யூஸ் பண்ணுற ப்ரெப்போசிஷன்ஸ் பார்த்தோம். ஆஃப் அப்படிங்கிறத பார்த்தோம், யூனோ she is the most of the students, some of the students அப்படின ஒரு பார்ட்ட குறிக்குது. ஓகே, a glass of water அப்படினா அந்த glassல என்ன இருக்கு, water இருக்கு. so a part of something off நம்ம சொல்லுவோம். for அப்படினா ஒரு ஒண்ணுத்த யாருக்காக பண்றோம், என்ன ரீசன்காக பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறதுக்கு for யூஸ் பண்ணுவோம். i am getting ready for the wedding party அப்படி சொல்றோம். so எதுக்காக ரெடி ஆகுறேன், wedding partyக்காக ரெடி ஆகுறேன். i made pasta for my mom. so என்னோட அம்மாக்காக நான் pasta ரெடி பண்ணேன். அப்போ யாருக்காக, எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் வாட், ஃபார் ஹூம் அப்படிங்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். வித் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வித் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு பர்சனோட, ஒரு அவங்களோட ஒரு, இப்போ அவங்களோட ஹேர் பற்றி சொல்கிறோம், இல்லை அவங்க டர்ட்டி ஹேண்ட்ஸோடு வந்தாங்க, இல்லை அவங்க க்ளீனாக இதை கொண்டு வந்தாங்க, இல்லை அவங்க எதையோ ஒன்று கொண்டு வந்தாங்க, அப்போது அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை அவங்களுக்கு எப்படி அவங்களோட ஆர்கன்ஸ் பற்றி சொல்லும்போது நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ட், அதை தவிர அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ நோ எவ்ரிபடி எக்ஸப்ட் ஹிம் அப்படின்னா எனக்கு எல்லாரையும் தெரியும், அவரை மட்டும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஐ இன்ஸ்டெட் ஆஃப், ஐ கால்ட் மணி இன்ஸ்டெட் ஆஃப் சிவா அப்படின்னு சொன்னா, நான் வந்து சிவாக்கு கால் பண்றதுக்கு பதிலாக மணிக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப். நெக்ஸ்ட் லைக், ஆஸ். ஸோ ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு லைக் அண்ட் ஆஸ் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரியில் பேசும்போது தேன் யூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஐ எம் டாலர் தேன் உஷா அப்படின்னு சொல்லும்போது கம்பேரிட்டிவ் டிகிரியில் பேசுகிறேன், அப்போ தேன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரெப்போசிஷன்ஸ், எதோடலாம் நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ், சில எக்ஸப்ஷனல் கேசஸில் சில ப்ரொபோசிஷன்ஸ், இந்த வார்த்தை வந்தால் இந்த ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், சில அட்ஜெக்டிவ்ஸோட சில ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன், ஸோ இன்ட்ரெஸ்டட் அட்ஜெக்டிவ் இன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். She is good at, so goodன்னு சொன்னால நம்ம at யூஸ் பண்ணுவோம். She is good at playing, she is good at dancing, she is good at cooking அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் verbs, சில verbsஓட சில adjectives மட்டும் தான் பொருந்தி போகும். So this car belongs to him, this car belongs to them, this house belongs to Hari அப்படின்னு சொல்லும்போது belong அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து to யூஸ் பண்ணுவோம். I don't agree with you, I don't agree with you. So agreeன்ற verb வந்து நம்ம என்ன பண்ணுவோம், with அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் அக்ரி வித் தட் குவெஸ்டன், ஐ டோன்ட் அக்ரி வித் தட் பாயிண்ட், ஐ டோன்ட் அக்ரி வித் தட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நவுன்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம மார்னிங் பார்த்தோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அட் ஆல் தோஸ் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து நவுன்ஸ். ஸோ சில நவுன்ஸோட சில ப்ரெப்போசிஷன்ஸ் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ தி ஆன்சர் டு தட் குவெஸ்டன், ஐ டென்ட் நோ தி ஆன்சர் டு தட் குவெஸ்டன். ஸோ ஆன்சர்னு வந்தாலே டூ யூஸ் பண்ணுவோம். This is an example of something. So off epovume it's part of something solumbod off use panu. This is an example of countable nouns. So countable nouns oda example da idu. So it is part of the countable nouns. Okayla. So appo vandha nama example vandale off use pannu. Next reason, I don't know the reason for your absence.
ஸோ ரீசன் வந்தாலே ஃபார் வரும். ரீசன் எதுக்காக, ஸோ ஃபார்னு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபார் வாட், ஃபார் ஹூம். ஸோ ரீசன் வந்துச்சுன்னா நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி சா இன் த மார்னிங் கிளாஸ். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் குவெஸ்டன்ஸ், ஸோ யூ கோயிங் டு டூ இட் ஆஸ் எக்ஸசைஸ். ஸோ வி வில் டிஸ்கஸ் தி ஆன்சர் டுமாரோ, பட் இருந்தாலும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர்னு தோணுதோ அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஒன்லி தென் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக போஸ்ட் பண்ணிங்கன்னா எஸ் இட் வில் கிவ் யூ தி கான்ஃபிடென்ஸ். தப்பாக சொன்னீங்க அப்படின்னா நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் அ லேர்னிங் ஸ்பேஸ். யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் எவ்ரிபடி வாஸ் ஒன்ஸ் அ பிகினர், தப்பு பண்ணி தான் கற்றுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர்னு படுதோ அதை கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் நான் உங்களுக்காக பண்ணுறேன். வி பேக்ட் அ கேக் டேஷ் பர்த்டே. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு பர்சனுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணோம் யாருக்காக, ஃபார் மாம்ஸ் பர்த்டே. எதுக்காக, ஃபார் மாம் அப்படின்னும் சொல்லலாம், எந்த ஈவெண்ட்காக பண்ணுறோம், ஃபார் மாம்ஸ் பர்த்டே அப்படின்னும் சொல்லலாம். ஸோ வி சே ஃபார். ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற 9 சென்டென்சஸ்க்கும் கரெக்டான ப்ரப்போசிஷனை இந்த பாக்ஸ்லேருந்து சூஸ் பண்ணி ஆன்சராக கொடுங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ், தட் இஸ் டுமாரோஸ் கிளாஸ் ஆன் ப்ரப்போசிஷன்ஸ் பார்ட் 2. அண்டில் தென் கீப் ரீடிங், கீப் ப்ராக்டிஸிங், கீப் லேர்னிங் ஆல் த ரூல்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.